Today we are going to discuss another subtopic, Spig Bohm Onometer. But the Spig Bohm Onometer is an instrument. We explain it. Okay? So what is Spig Bohm Onometer? The Spig Bohm Onometer is a clinical instrument used to measure blood pressure when a person is in a relaxed and resting condition. அதாவது இந்த மனிதனுடைய இரத்த அழுத்தத்தை கண்டறியக்கூடிய ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு Spig Bohm Onometer. ஸோ இந்த Spig Bohm Onometer இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ரிலாக்ஸாக அல்லது ரெஸ்டிங் கண்டிஷன்ஸ், அதாவது ஓய்வு நிலையில் இருக்கும்போது அவங்க பாடிக்கு மேலே இருக்கக்கூடிய பிராக்கியல் ஆர்டரிஸ் அப்பகுதியில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வச்சு அவங்க வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணுறாங்க டாக்டர்ஸு. அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்லையும் ஜென்ரலாகவே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் போனோம் அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் மீன்ட் பை பிராக்கியல் ஆர்டரிஸ் அப்படின்னா, இந்த பிராக்கியல் ஆர்டரிஸ் இட்ஸ் மீன்ஸ் தமிழில் என்ன சொல்லு அப்படின்னா, ஆர்டரினா தமனி, வெயின்ஸ்னா சிறை, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ பிராக்கியல் ஆர்டரிஸ் அப்படின்னா என்ன தெரியுமா, நம்ம உடம்புடைய மேற்பகுதி, பாடியுடைய சர்ஃபேஸு, அதாவது நம்முடைய உடலுடைய மேற்புற பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிராக்கியல் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா ஆர்டரிஸ் அப்படின்னா தமனி தசை பகுதிகள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த ப்ரெஷர் ஆஃப் த பிராக்கியல் ஆர்டரிஸ் இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட்டு. சரி, அப்போ இந்த Spig Bohm Onometer வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்படிங்க, வேறு உடம்புக்குள்ளே வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அண்டு இன்டர்னல் ஹார்ட், அதாவது ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட், உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய இதயத்தினுடைய செயல்பாடுகள். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் எப்படி வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் Spig Bohm Onometer. நெக்ஸ்ட் அடுத்தது, இட் ஹெல்ப்ஸ் டு டயக்னோஸ் கண்டிஷன் சச்சஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர், அதாவது என்ன சொல்கிறோம், நம்மளுடைய நோயினுடைய நிலையை கண்டறிவதற்கு. டயக்னோஸ் மீன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்ன டிசீஸ் இருக்குது, ஜென்ரலாக என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும். நெக்ஸ்ட், அதே மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குதா, இரத்த அழுத்தம் குறைவாக இருக்குதா, ஸோ இந்த நிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா, இட்ஸ் எ வெரி சயின்டிஃபிக்லி வேல்யூ இன்ஸ்ட்ருமெண்ட், Spig Bohm Onometer. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் Spig Bohm Onometer? ஸோ இது ஒரு ஜென்ரலாக ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 2 types ஆஃப் Spig Bohm Onometer இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மோனோமெட்ரிக், செகண்ட் ஒன் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸு. ஸோ த மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் ஆர் த அப்பரேட்டர்ஸ் யூஸ்டு டு மெஷர் பிளட் ப்ரெஷரு. அதாவது இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதில் இந்த மோனோமெட்ரிக் அப்படிங்கிறது என்னென்னா ஓல்டு மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ டிஜிட்டல் மோனோமெட்ரிக், டிஜிட்டல் மாடர்ன் டிஜிட்டல் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரை, ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸை, பிளட் சர்க்குலேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா துல்லியமாக மைனூட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 211 ஃபஸ்ட்டு 2 diagram கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மோனோமெட்ரிக், சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்போ எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்லையும் அந்த காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த டிஜிட்டல் டைப்ஸ் அப்படிங்கிறது ஐசியூவில், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்டு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் மாதிரி கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் டைப்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க.
ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு ஸ்பிக்மும் மோனோமீட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக மெஷர்மெண்ட் ஆஃப் பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அதுதான் நம்ம ஸ்பிக்மோ மோனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிளினிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பிளட் குரூப்ஸ். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பிளட் குரூப்ஸ்னால் என்ன? அது ரத்த வகை அப்படின்னு சொல்கிறது. அப்போ காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஏ, செகண்ட் ஒன் பி, தென் ஒன் ஓ. அதான் ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிளட் குரூப்பை வந்து யார் கண்டுபிடிச்சா? ஃபஸ்ட்டு யார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது, அதுக்கப்புறம் அதை வந்து யார் ரெகக்னைஸ் பண்ணது ஸோ அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ த கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப்பிங் வாஸ் டெவலப்டு பை கார்ல் லாண்ட்ஸ்னர் இன் 19th. இந்த மனிதனுடைய இரத்த வகைகளை முதன் முதலாக கார்ல் லாண்ட்ஸ்னர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு ஓகேங்களா 19th தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஹி ஐடென்டிஃபை பிளட் குரூப்ஸ் ஏ, பி அண்ட் ஓ. சில இது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடிச்சார். ஒன்று ஏ, நெக்ஸ்ட்டு பி, தென் ஒன் ஓ. ஸோ இதுதான் இவர் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய இரத்த வகைகள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு அடையாளம் இந்த இரத்த வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 2 சயின்டிஸ்ட் வராங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டிகாஸ்டிலோ அண்ட் ஸ்டைனி இன் 1902 ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகேங்களா. இந்த ஏபி பிளட் குரூப் வாஸ் ரெகக்னைஸ்டு பை டிகாஸ்டிலோ அண்டு ஸ்டைனி இன் 1902 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாரு. கார்ல் லாண்ட்ஸ்னர் ஏபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சார். இந்த 4th ஒன் ஏவும் பியும் கம்பைண்டாக இருக்கக்கூடிய பிளட் குரூப்பை யார் கண்டுபிடிச்சா, யார் ரெகக்னைஸ் பண்ணா அப்படின்னா டிகாஸ்டிலோ அண்ட் ஸ்டெயினின் இன் 1902 வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த ஒரு பிளட் குரூப்பை 4th ஒன் பிளட் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பிளட் குரூப்பில் இருக்கக்கூடிய கண்டெயின்ஸ் என்னென்ன, அந்த மனித ரத்தத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். த ஹியூமன் பிளட் கண்டெயின்ஸ் சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ் இஸ் கால்டு அக்லூடினோஜென்ஸ். என்ன சொல்கிறோம்? அக்லூடினோஜென்ஸ் அண்ட் ஆர் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனிதனுடைய இரத்தத்தில் சில தனி சிறப்புகள் வாய்ந்து காணப்படக்கூடிய பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்லுவோன்னா அக்லூடினோஜென் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்லூடினோஜென்ஸ் ஆர், இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஆர் அதர்வைஸ் ஆன்டிஜென்ஸ். அப்போ ஆன்டிஜனை நம்ம ஷார்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஏஜிங்கிறது ஆன்டிஜென். அப்புறம் ஏபிங்கிறது என்ன சார்னா ஆன்டிபாடிஸ். ஓகேங்களா. இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு கண்டெயின்ஸ் தான். ஓகேங்களா. அப்போ இந்த ஆன்டிபாடியோட ரியாக்ஷனும் ஆன்டிஜோட ரியாக்ஷனும் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து சர்க்குலேஷன் ஆகுது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். த ஹியூமன் பிளட் கண்டெயின்ஸ் சர்டைன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்சஸ் கால்டு அக்லூடோஜென்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் ஆர் அக்லூடோஜென்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நோட் பண்ணிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு த ஆன்டிஜென் இஸ் அதர்வைஸ் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ், அவுட்டர் மாலிகூல்ஸ் இல்லைனா அவுட்டர் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி புரதங்கள் அப்படின்னு சொல்கிறது. த ஆன்டிஜென் ஆர் ஃபவுண்ட் ஆன் த மெம்பரைன் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. இப்போ இந்த ஆன்டிஜென் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜென் வந்து ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் கார்பசஸ்னுடைய மேற்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. அதாவது இரத்த சிவப்பணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனுடைய செல் மெம்பரைன் அந்த பிளட் செல்ஸ்னுடைய மெம்பரைன்னா அந்த பிளட் செல்ஸ்னுடைய மேற்பரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டு, ஐ மீன் ஃபவுண்டு மீன்ஸ் ஆரிஜினேட்டட் ஆகக்கூடியதாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டிஜென்னு சொல்கிறோம். இப்போ ஆன்டிஜென் எங்கே ஃபவுண்ட் ஆகுதுன்னு புரியுதுங்களா, அதாவது ஆர்பிசினுடைய சர்ஃபேஸு. அப்போ ஆன்டிபாடி எங்கே சார் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா
இந்த ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிளட் பிளாஸ்மா. அதாவது பிளட்டில் வந்து டூ மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஆல்ரெடி பிளட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நடத்தியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் செல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸ் இருக்கும், சரிங்களா? அதான் ரெண்டு மெயின் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த பிளாஸ்மா காம்போனன்ஸில் என்னென்ன இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், எக்ஸட்ரா ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அண்ட் பயோ மாலிகுல் சப்ஸ்டன்சஸ்ஸு அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் பிளட் பிளாஸ்மான்னு சொல்கிறது. அப்போ ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ், ஓகேங்களா? அதான் எரித்ரோசைட்ஸ், லீகோசைட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த பிளட் செல்ஸினுடைய ஆர்பிசி செல்ஸினுடைய மெம்பரைனில் ஃபார்ம் ஆகக்கூடியது ஃபவுண்டாக இருக்கக்கூடியதான் ஆன்டிஜென்ஸ். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஆன்டிபாடி எங்கே சார் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா பிளட் பிளாஸ்மாவில், ஓகேங்களா? ஸோ த பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஹியூமன் பிளட் குரூப் இஸ் கிளாஸிஃபைட் இன் டூ ஃபோர் குரூப்ஸ் கால்டு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய ரத்த வகையில், ஓகேங்களா, இப்போ என்னென்ன பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, ஏபி இருக்குது, அண்டு ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒவ்வொரு பிளட் குரூப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷன்கிட்ட வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த ஏ, பி, ஏபி அண்ட் ஓ, ஸோ இந்த ஃபோர் பிளட் குரூப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹியூமன் பாடிலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ குரூப். இதில் வந்து தெர் ஆர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ், இதை நோட் பண்ணிங்க, இது ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த பிளட் குரூப் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர் மார்க் அண்ட் மேபி ஒன் மார்க் அண்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ பிளட் குரூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒரு தனியான ஒரு ஒரு ஏ குரூப்பு இருக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். த ஆன்டிஜென் ஏ இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. அப்போ ஆர்பிசியில் ஆன்டிஜென் வந்து ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி அகெயின்ஸ்டாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ ஆன்டிஜனுங்கிறது ஒரு உயிர் எதிர்பொருள், சரிங்களா? அதான் நம்ம அக்குலிட்டினின் அப்படின்னு சொல்கிறோம், அதான் ஆன்டிஜன் சொல்கிறது. அப்போ ஆன்டிபாடிங்கிறது என்ன, அந்த பொருளை எதிர்க்கக்கூடிய அந்த ஆன்டிஜனை அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம பாடிக்குள்ளே சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி, அதான் நம்ம உயிர் எதிர்பொருள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அப்போ ஆன்டிஜன் ஏ வந்து ஆர்பிசியில் ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அப்போ ஆன்டிபாடி பி, ஐ மீன் ஆன்டி பி இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா. அப்போ ஒரு ஏ பிளட் குரூப்புக்காரவங்களுக்கு ஆன்டிஜென் வந்து ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிபாடி என்னவாக இருக்கும், பியாக இருக்கும் பிளாஸ்மாவில். ஸோ இது வந்து ஏ பிளட் குரூப்பினுடைய டைப்ஸு. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட்டு, பி குரூப் இண்டிவிஜுவல்ஸ் ஆன்டிஜென் பி இஸ் ப்ரெசன்ட். ஏன்னா மெயினில் வந்து என்ன, ஆன்டிஜென் வந்து பியாக இருக்குது. அப்போ ஆன்டிஜென் பி இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. அப்போ ஆன்டிபாடி அதாவது ஆன்டி ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா, ஓகேங்களா? அப்போ பி பிளட் குரூப்பில் பி தான் வந்து ஆன்டிஜென், ஸோ அதான் அக்குலிட்டினாக இருக்குது. அதை ரியாக்ட் பண்ணக்கூடியது எது, பிளாஸ்மாவில் எது இருக்குது, ஆன்டிபாடி ஏவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிளட் குரூப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஆன்டிஜென் வந்து பார்த்திங்கன்னா ஏவாக இருக்குது அப்படின்னா ஆன்டிபாடி பியாக இருக்கணும், ஆன்டிபாடி பியாக இருக்குது அப்படின்னா ஆன்டிஜென் ஏவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி எலமெண்ட்ஸ், தனித்தனி இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய கண்டெயின்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ ரெண்டு பிளட் குரூப்பும் சேருது. இப்போ ஏன்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க, பீனா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன், தேர்ட் ஒன், ஏபி குரூப் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ ரெண்டுமே கம்பைண்டாக இருக்குது, ஆன்டிஜென்ஸ் ஏ அண்ட் பி அக்குலிட்டின்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி அண்ட் போத் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சன் இன் த பிளாஸ்மா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏபி ரெண்டுமே வந்து ஆர்பிசியில் இருக்கிறதுனால பிளாஸ்மாவில் சுத்தமாக என்ன இருக்காது, ஆன்டிபாடி ஆப்சண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுவோம், இப்போ காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓ பிளட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா
ஓ பிளட் குரூப்புக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டொனேட் பண்ணலாம். இந்த ஏபிஓ பிளட் குரூப் இருக்குது பார்த்திங்களா, ஏபி பிளட் குரூப் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து யூனிவர்சல் ரிசிபியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, வாங்க தான் முடியும் ஆனால் கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுத்தா வந்தால் ஸோ அவங்களுடைய பிளட் குரூப்புக்கு மட்டும் தான் கொடுக்கலாம், சரிங்களா. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ இந்த ஏபி பிளட் குரூப்பில் பொறுத்தளவு ஆன்டிஜனுடைய ஆர்பிஎஸ்னுடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜென்ஸ் இருக்கும், பி ஆன்டிஜென்ஸ் இருக்கும். பட் அகெயின்ஸ்டாக பிளாஸ்மாவுடைய கண்டென்ஸில் ஆன்டிபாடி எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காமன் குரூப், அதாவது ஓ குரூப் இண்டிவிஜுவல்ஸ், இந்த ஆன்டிஜென் ஏஆர் பிஆர் ஆப்சண்ட். ஆன்டிஜென் ஏவும் பியும் ஆர்பிஎஸ்னுடைய சர்ஃபேஸில் எப்படி இருக்குது, ஆப்சண்ட்டாக இருக்குது. ஹவ் ஓவர் த பிளாஸ்மா கண்டைன்ஸ் போத் த ஆன்டிபாடிஸ் ஏ அண்ட் பி ஆன்டி அண்ட் ஏபி ஆன்டிபாடி. என்ன சொல்கிறோம், ஓ பிளட் குரூப் எதுக்கு டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆன்டிபாடி ஏவும் இருக்கும் ஆன்டி பியும் இருக்கும். இப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஏன் வந்து இப்போ ஏபி பிளட் குரூப் வரவங்க டொனேட் பண்ண முடியாது, அவங்களுடைய பிளட் பிளாஸ்மாவில் என்ன இருக்காது, ஆன்டிபாடி ரியாக்ஷன் சுத்தமாக ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி ஓ பிளட் குரூப்புக்களுடைய ஸ்மால் வேரியேஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் உள்ள என்னென்ன, ஒவ்வொரு பிளட் குரூப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஏ பிளட் குரூப்புக்காரங்களுடைய கண்டைன்ஸ் என்னென்ன, ஸோ அவங்க எப்படி செயல்பட முடியும், அவங்களுடைய பிளட் எப்படி இருக்குது, பி டைப்ஸில் எப்படி பிளட் குரூப் இருக்குது, ஏபி பிளட் குரூப்புக்காரவங்க எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் அகைன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.